வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 8ஆம் வகுப்பு டேர்ம் 1 ஃபர்ஸ்ட் லெசன்ல எக்ஸசைஸ் 1.1ல லாஸ்ட் கொள்குறி வினாக்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த இதுல ஃபர்ஸ்ட் 17 ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா பிளேலிஸ்ட்ல கிளாஸ் 8 லெசன் 1 னு சொல்லி தனியா கிடைக்கும். அதே மாதிரி கிளாஸ் 7, கிளாஸ் 6 எல்லாமே வந்து தனித்தனியா நமக்கு வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க எந்த லெசன் வேணுமோ நீங்க வந்து அதுல வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 18th ப்ராப்ளம் பார்க்கலாம். மைனஸ் 6/11, 6/11 மைனஸ் இங்கே வந்து ஒரு எண், எது எந்த எண் வந்தால் நமக்கு விடை வந்து 8/9 வரும்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு தேவையானது என்னது? இந்த குறி இந்த எண் நமக்கு வந்து தேவை. சரியா? அப்போ இங்கே மீதி இருக்கிற எண்கள் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலுக்கு இந்த சைடு நம்ம வந்து கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? மைனஸ் இந்த எண், மைனஸ் இந்த சைன் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும், இதை விட்டுறக்கூடாது. ஈக்குவல் டு 8/9, இங்கே மைனஸ் 6/11 ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது என்னது, வலதுபுறமாக நம்ம போகும்போது நமக்கு என்ன ஆகும்? ப்ளஸ் 6/11 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து மறுபடி நார்மலாக கூட்டுறது தான். அப்போ வேறு வேறு பகுதி வேறு வேறையாக இருக்கிறதுனால நம்ம வந்து எல்சியம் கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு எல்சியம் வந்து எனது 99 சொல்லி நமக்கு வரும். 9/11 இது இரண்டுக்குமே வேறு வகுபடுற காரணி கிடையாது. பொதுவான காரணி இல்லாதனால, வகுபடுற எண் இல்லாதனால நம்ம இதை நேரடியாக நம்ம வந்து பெருக்கலாம். ஸோ 9/11 99. அப்போ கீழே வந்து இங்கே என்னது, நமக்கு 99 வரணும்னா எதால் பெருக்கணும்? 11ஆல் பெருக்கணும். அதே எண்ணை மேலேயும் நம்ம வந்து பெருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் 91 வரணும்னா என்னது, 99 வரணும்னா இங்கே 9ஆல் பெருக்கணும். இதையும் மேலே 9ஆல் பெருக்கியிருக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், 9/11 99 இருக்குது. 8/11 88 கூட்டல் 9/56. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வரும்? 88 கூட்டல் 54 வந்து 142/99 என்னது, மைனஸ் அந்த எண். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் இங்கே இருக்கிறத நம்ம வந்து இங்கே எப்படி எடுத்துக்கலாம்? இங்கே எழுதிக்கலாம். அப்போ இந்த க்வெஸ்சன் மார்க் அப்படின்னா மைனஸ் 142/99 இதுதான் அந்த, இங்கே ப்ளஸ்ல இருக்குதுல்ல, ஆனால் நமக்கு ஆன்சர் என்னது, மைனஸில் வரணும். ஸோ மைனஸ் 142/99 தான் இதனுடைய எனது விடையாக நமக்கு வந்து அமையும். ஸோ இங்கே இப்போ மைனஸில் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றணும். அது மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சு செய்யணும். இங்கே மைனஸ் இந்த எண்ணுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால அதையும் நம்ம எடுத்துக்கணும். லாஸ்ட் நமக்கு பாசிட்டிவ் நம்பர் வந்திருக்கு, ஆனால் நமக்கு விடை என்னது, மைனஸில் வரணும். ஸோ இங்கே நம்ம வந்து மைனஸ் 142/99 சொல்லி நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது 19வது கணக்கு பார்க்கலாம். பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் வந்து எது வந்து மிகப்பெரிய எண் சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஏற்கனவே நம்ம ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வேறு வேறு விகிதமுறை எண்களை வேறு வேறு பகுதி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரே பகுதியாக நம்ம வந்து மாற்றணும். முதல்ல வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, இந்த இது மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இது 7/-8 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? -7/8 சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இரண்டுமே ஒன்று தான். கீழே இருக்கிற மைனஸ் மேலே போட்டாலுமே அதனுடைய மதிப்பு வந்து நமக்கு வந்து மாறாது. அப்போ நமக்கு என்னது, -17/24, 16/8, 32 இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து எனது ஃபஸ்ட்டு வந்து மீச்சிமா வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன வரும் பாருங்கள், மீச்சிமா சைடில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 24, 16, 8, 32 மீச்சிமா வந்து நமக்கு வந்து 96 சொல்லி நமக்கு வந்து வந்திருக்கு. அப்போ நல்லா பாருங்கள், இது எல்லாத்தோட பகுதியையும் நம்ம வந்து 96 மாற்றணும். அப்போ ஒவ்வொன்றிலையும் எதால் மல்டிப்ளை பண்ணால் நம்ம பெருக்குனா 96 வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் என்னது, 24 இருக்குது. ஸோ 24 எதால் பெருக்குனா கீழே 96 வரும்னு சொல்லி பார்க்கலாம். 96 வரணும். அப்போ 24 நம்ம என்னது, 4ஆல் பெருக்கும்போது 96 வரும். அப்போ அதே எண்ணால் மேலே பெருக்கணும். அப்போ 17ஐயும் 4ஆல் வந்து பெருக்கியிருக்கணும். அப்போ என்ன வரும், 17, 4 எத்தனை வரும், 68 கிடைக்கும். ஸோ -68. அடுத்தது பாருங்கள், 16. இப்போ 16னா இங்கே 96 நமக்கு வரணும். ஸோ 16, 96 மாற்றணும்னா எதால் பெருக்கணும், 6ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 6ஆல் பெருக்கியிருப்போம். அப்போ கீழே வந்து என்னது, 96 வந்துடும். மேலே 6×3=18, 7 -78 வரும். அடுத்தது பாருங்கள்,
ஏழு பை மைனஸ் எட்டு. அப்போ எட்டை வந்து எதால் பெருக்கினா தொண்ணூற்றி ஆறு வரும், இதை நம்ம பன்னிரெண்டால் பெருக்கணும் சரிங்களா. அப்போ என்னது, கீழே தொண்ணூற்றி ஆறு மேலே பன்னிரெண்டாக பெருக்கும்போது ஏழு ரெண்டாக பதினாலு எட்டு மைனஸ் எண்பத்தி நாலு. அடுத்தது முப்பத்தி ரெண்டை எதால் பெருக்கினா தொண்ணூற்றி ஆறு வரும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். முப்பத்தி இரண்டை நம்ம மூணால் பெருக்கும்போது தொண்ணூற்றி ஆறு வந்து நமக்கு வந்து வரும். அப்போ என்னது, கீழே தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி ஒன்று பெருக்கல் மூணு 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 ஒம்பது மைனஸ் தொண்ணூற்றி மூணு ஓகேவா. அப்போ பாருங்கள் இதுக்கு எல்லாமே தொகுதியை தொண்ணூற்றி ஆறாக மாற்றி நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் என்னது, நமக்கு கொஸ்டின் வந்து மிகப்பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், பெரிய நெகட்டிவ் நம்பரில் பெரியதுன்னு கேட்டால் இருக்கிறதுலையே எது சிறிய எண்ணுக்கு நெகட்டிவ் சென்றதுன்னா அதுதான் எனது பெரியது. ஏன்னா இதுதான் என் கோட்டில் வந்து ஃபஸ்ட்டு வரும். மீதி இங்கே பாருங்கள், இங்கே தான் அறுபத்தி மைனஸ் அறுபத்தெட்டு வரும், அப்புறம் தான் மைனஸ் எழுபத்தி எட்டு மைனஸ் எண்பத்தி நாலு மைனஸ் தொண்ணூற்றி மூணு. இடதுபுறமாக போக போக நமக்கு வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும், மதிப்பு குறையும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது என் கோட்டில் என்னது மைனஸ் அறுபத்தெட்டு தான் வரும். அப்போ நமக்கு தேவையான எண் வந்து மைனஸ் அறுபத்தெட்டு பை தொண்ணூற்றி ஆறு தான் பெருசு. அப்போ இதுக்கு இதோட பின்னம் என்னது, இதனுடைய விகிதமுறை எண் இது. அப்போ மைனஸ் பதினேழு பை இருபத்தி நான்கு தான் வந்து இதில் வந்து எனது மிகப்பெரிய விகிதமுறை எண்ணுன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்தது இருபதாவது கணக்கு பாருங்கள், மைனஸ் அஞ்சு பை நான்கு வந்து எந்த இரண்டு விகிதமுறை எண்களுக்கு இடையில் வரும்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரியும், மைனஸ் அஞ்சு பை நான்குனா அதை வந்து என்னது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை வந்து எனது கலப்பு பின்னமாக மாற்றணும். ஓர் நான் நான்கு மிச்சம் ஒன்று. அப்போ இது எப்படி வருது, ஒன்று ஒன்று பை நான்குன்னு வருது. அப்போ பாருங்கள் எனது ஒன்று ஒன்று பை நாலு, அதாவது மைனஸ் ஒன்று ஒன்று பை நான்கு. இதை வந்து கலப்பு பின்னமாக மாற்றலாம். அப்போ பாருங்கள் என் கோடு நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னா இங்கே வந்து ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ. இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் தான் ஒன்று பை நாலு வரும். அப்போ இது எந்த இரண்டு எண்களுக்கு இடையில் வருது, மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் இரண்டுக்கும் இடையில் நமக்கு வந்து வருது. அப்போ நமக்கு விடை வந்து என்னது, மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் இரண்டு, மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் இரண்டுன்னு சொல்லி நமக்கு வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கணக்கு, இதனுடைய திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது நார்மலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எனது அடிஷன் வந்து நம்ம வந்து பண்ணலாம். மூன்று பை நான்கு கூட்டல் ஐந்து பை ஆறு. அப்போ இது நார்மலாக நம்ம பண்ணும்போது இதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். ஆறுக்கும் நான்கும் மீச்சியமாக என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆறுக்கும் நான்கும் மீச்சியமாக வந்து என்ன வரும், பனிரெண்டு வந்து நமக்கு வந்து வரும் சரிங்களா. ஸோ பனிரெண்டு நமக்கு வந்து வரணும். பனிரெண்டு வரணும்னா இந்த நான்கை வந்து பனிரெண்டாக மாற்றணும்னா எதால் பெருக்கணும், மூன்றால் பெருக்கணும். அப்போ அதே எண் மேலே இதுலேயும் மூணால் பெருக்கிருக்கணும். இந்த ஆறை பனிரெண்டாக மாற்றணும்னா எதால் பெருக்கணும், ரெண்டால் பெருக்கணும். அப்போ அதே எண் மேலேயும் பெருக்கணும். இப்போ பாருங்கள் நாமூனா பன்னெண்டு வந்துட்டு மூமூனா ஒன்பது ப்ளஸ் ஐரெண்டா பத்து கூட்டல் மைனஸ் ஏழு பை பனிரெண்டு. இப்போ பாருங்கள் ஒன்பது கூட்டல் பத்து எத்தனை, பத்தொன்பது பை பனிரெண்டு கூட்டல் மைனஸ் ஏழு பை பனிரெண்டு. இது பாருங்கள் இது ரெண்டுக்குமே நமக்கு வந்து எனது ஒரே பகுதியாக இருக்கிறதுனால நம்ம வந்து எனது நேரடியாக கூட்டிடலாம். பத்தொன்பது கூட்டல் மைனஸ் ஏழு. ஸோ ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸாக இருந்தால் கழித்து பெரிய எண்ணோட குறி. ஸோ இதை கழிக்கும் போது எனது பனிரெண்டு, பெரிய எண் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் பன்னெண்டு பை பன்னிரெண்டு, பனிரெண்டு பை பன்னிரெண்டு விடை வந்து எனது ஒன்றுன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இதனுடைய விடை வந்து எனது ஒன்றுன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்தது எனது இருபத்தி ரெண்டாவது கணக்கு, நூற்றி பன்னிரெண்டு பை ஐநூற்றி இருபத்தி எட்டின் எளிய வடிவின் பகுதி என்ன, டினாமினேட்டர் வந்து என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. டினாமினேட்டர் ஓகேவா, நியூமரேட்டரில் டினாமினேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு எனது நூற்றி பன்னிரெண்டு பை ஐநூற்றி இருபத்தி எட்டு, இதை வந்து எதால் நம்ம வந்து வகுக்க முடியும், மேலேயும் கீழேயும் ஒரே எண்ணால் வகுத்து நம்ம சுருக்கிட்டே கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இது இரண்டுமே கடைசி வந்து எனது ரெட்டை எண்ணில் முடியுது. அப்போ கண்டிப்பாக எனது இரண்டால் வகுப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டால் நம்ம வந்து வகுத்துக்கலாம். மேலேயும் கீழே ரெண்டால் வகுத்தோம்னா நூற்றி பன்னிரெண்டை ரெண்டால் வகுத்தோன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், அறுபத்தி ஐரெண்டா பத்து ஆறு இரண்டா பன்னிரெண்டு. ஐநூற்றி இருபத்தி எட்டை ரெண்டால் வகுத்தோன்னா ரெண்டு ஆறு நான்கு. பாருங்கள் ஐம்பத்தி ஆறு பை இருநூற்றி அறுபத்தி நான்குன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இதை மறுபடியும் நம்ம எனது பாருங்கள் கடைசி எண் வந்து இரண்டால் முடிவடைகிறதுனால மறுபடியும் இதை ரெண்டால் நம்ம வந்து எனது வகுக்கலாம். அப்போ ஐம்பத்தி ஆறு ரெண்டால் வகுத்தோன்னா நமக்கு வந்து எனது இருபத்தி எட்டு வரும் வகுத்தல் நூற்றி
நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதை மறுபடியும் இதை பாருங்க, இதுவும் ரெண்டால் நமக்கு வந்து வகுபடும். அப்போ திருப்பி ரெண்டால் நம்ம வந்து வகுத்தோம்னா இருபத்தி எட்டு வகுத்தல் இரண்டு பதினான்கு, இது வந்து என்னது ஆறு இரண்டா பன்னெண்டு அறுபத்தி ஆறு. மறுபடியும் இது இரட்டையன், ஸோ இரண்டால் வகுத்தோன்னா ஏழு பை முப்பத்தி மூணுன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு விடை வந்து என்னது, இதனுடைய எளிய வடிவம் ஏழு வகுத்தல் முப்பத்தி மூணுன்னு சொல்லி, ஏழு வகுத்தல் முப்பத்தி மூணுன்னு சொல்லி நமக்கு வந்து வரும். ஸோ எந்த எண்ணால் நமக்கு மேலேயும் கீழே வகுக்க முடியும்னு சொல்லி பார்த்துட்டு ஒரே எண்ணால் வகுக்கணும், அது மறக்கக்கூடாது. மேலே மூணால் கீழே நாலால் அப்படி வகுக்கக்கூடாது. மேலே மூணுன்னா கீழேயும் மூணால் தான் நம்ம வகுத்து அதனுடைய எளிய வடிவம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு, கீழே வந்து நிறைய எண்கள் கொடுத்துருக்காங்க, அதோடைய கூட்டல் நேர்மாறு. எல்லா எண்ணுக்குமே கூட்டல் நேர்மாறுன்னா அதோடைய என்னது, ரெண்டு எண்ணையும் கூட்டும் போது நமக்கு வந்து இப்போ வந்து ஐந்து அப்படின்னா மைனஸ் ஐந்து தான் அதனுடைய என்னது கூட்டல் நேர்மாறு. இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு வந்து பூஜ்ஜியம் வரணும். கீழே நீங்கள் செக் பண்ணீங்கன்னா எல்லா எண்களுக்குமே நமக்கு வந்து என்னது கூட்டல் நேர்மாறு இருக்குது. ஸோ என்னது எல்லாமே நமக்கு வந்து விடை அனைத்தும், அதுதான் நமக்கு வந்து என்னது ஆன்சராக நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது இருபத்தி நான்காவது கணக்கு, கீழே வந்து நிறைய ஜோடி கொடுத்துருக்காங்க, அதில் எந்த ஜோடி வந்து சமான எண்களின் ஜோடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சரை கரெக்டான இது மட்டும் எழுதுகிறேன், பதினாறு பை மைனஸ் முப்பதும் எட்டு மைனஸ் எட்டு பை பதினைந்தும் தான் என்னது சமான ஜோடின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். ஏன் இது இரண்டும் சமான ஜோடி, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம இப்போ ரெண்டு ஜோடி கொடுத்துருக்காங்கன்னா அது ரெண்டையுமே நம்ம வந்து என்னது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்படி பார்க்கணும். இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் வந்து பெருக்குங்க, பதினாறையும் பதினஞ்சையும், இங்கே முப்பதையும் எட்டையும் பெருக்குங்க. பதினாறையும் பதினஞ்சையும் பெருக்குனா என்ன வரும், இருநூற்றி நாற்பது வரும். சரிங்களா? இங்கே எட்டு முப்பதையும் எட்டையும் பெருக்குனாலும் நமக்கு வந்து என்னது இருநூற்றி நாற்பதுன்னு சொல்லி வரும். பாங்க, இப்போ இது ரெண்டும் சமமாயிட்டா அப்போ இந்த ஜோடியும் நமக்கு என்னது சமான ஜோடின்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து இப்படி ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் பதினாறை வந்து நீங்கள் சுருக்கி பாருங்கள், ரெண்டால் வகுத்து பாருங்கள். பதினாறு ரெண்டால் வகுத்தா என்னது எட்டு, முப்பதை ரெண்டால் வகுத்தா அஞ்சு, எட்டு பை பதினஞ்சு வந்துருச்சா? ஸோ அப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லை இப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கணக்கு, மூன்று பை நான்கு வகுத்தல் ஐந்து பை எட்டு கூட்டல் ஒன்று பை இரண்டு, இதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மூன்று பை நான்கு வகுத்தலை அப்படி வச்சுக்கலாம், இது ரெண்டையும் கூட்டலாம். எட்டுக்கும் ரெண்டுக்கும் மீச்சியமாக கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து என்ன வரும், எட்டு. இங்கே ஏற்கனவே எட்டு இருக்கிறதுனால நம்ம எதையும் பெருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்போ ஐந்து அப்படி தான் வரும். இங்கே ரெண்டை எட்டாக மாற்றணும்னா எதால் பெருக்கணும், நான்கால் பெருக்கணும். அப்போ மேலேயும் நான்கால் பெருக்குவோம், நாலிரன் எட்டு கூட்டல் ஓர் நான் நான்கு. அப்போ பாருங்கள் மூன்று பை நான்கு வகுத்தல் ஒன்பது பை எட்டுன்னு வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வகுத்தல்னா பெருக்கல் போட்டு அதனுடைய வகுபடும் என்ன, அதனுடைய தலைகீழியாக மாற்றணும். அப்போ மூன்று பை நான்கு பெருக்கல் எட்டு பை ஒன்பது அப்படி வருமா? அப்போ பாருங்கள் இது ரெண்டும் சமம். அப்போ ஓர் நாள் நாலு ஈர் நாங் எட்டு, ஓர் மூணு மூணு மும்மூணா ஒம்பது. அப்போ நமக்கு விடை வந்து என்னது, ஒன்று பெருக்கல் இரண்டு இரண்டு, கீழே ஒன்று பெருக்கல் மூன்று மூன்று. அப்போ நமக்கு விடை வந்து என்னது இரண்டு பை மூன்று, நமக்கு விடை இரண்டு பை மூன்றுன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு வந்து என்னது பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று வந்து முடிவடையுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம வீடியோஸ் வந்து டெய்லி போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். கிளாஸ் செவன் கிளாஸ் எயிட் கிளாஸ் சிக்ஸ் இதெல்லாமே பிளேலிஸ்ட்டில் வந்து தனித்தனியாக இருக்குது, நீங்கள் வேணும்னா அதில் போய் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.